ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையேயான மூன்றாவது ஒருநாள் போட்டி வந்து ராஞ்சியில் நடக்குது. இந்த போட்டியில் மகேந்திர சிங் தோனியை கௌரவிக்கிறதுக்காக ஜார்க்கண்ட் மாநிலம் கிரிக்கெட் சங்கம் வந்து ஒரு அதிரடியான முடிவை வந்து எடுத்திருக்காங்க. ஆனால் அதற்கு மகேந்திர சிங் தோனி தன்னடக்கத்தோட வேணாம் அப்படின்னு மறுத்துட்டாராம். அது என்ன அப்படிங்கிறத பற்றி நாம இப்போ பார்ப்போம். இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் மகேந்திர சிங் தோனி தற்போது இந்திய கிரிக்கெட் அணியில் ஒரு பேட்ஸ்மனாகவும் விக்கெட் கீப்பராகவும் மட்டும் செயல்பட்டு வந்துகிட்டு இருக்காரு. இவர் வந்து இந்த உலகக்கோப்பைக்கு பிறகு ஓய்வு பெற்று விடுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால பாத்தீங்க அப்படின்னா இதுதான் அவர் வந்து இந்தியாவில் கடைசியாக ஆடுற ஒரு நாள் தொடராக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல இவர் தன்னோட சொந்த ஊராக இருக்கிற ராஞ்சியில வந்து கிரிக்கெட் விளையாட போறாரு. அவர் உலகக்கோப்பைக்கு பிறகு ஓய்வு பெற்று விட்டார் அப்படின்னா அவருக்கு இதுதான் சொந்த ஊர்ல தன்னோட கடைசி ஒரு நாள் போட்டியாக அமையும். இதனால பாத்தீங்க அப்படின்னா ஜார்க்கண்ட் மாநில கிரிக்கெட் சங்கம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த ராஞ்சி ஸ்டேடியத்துல மகேந்திர சிங் தோனி பெவிலியன் எண்ட் அப்படின்னு ஒரு ஸ்டாண்டுக்கு வந்து பேர் வச்சிருக்காங்களாம். அதை வந்து மகேந்திர சிங் தோனியை திறந்து வைக்கணும் அப்படின்னு வந்து கேட்டுக்கொண்டாங்க. அதே போல இந்த போட்டிக்காக இந்திய கிரிக்கெட் வீரர்கள் மைதானத்தில் பயிற்சி மேற்கொள்ளும் போது மகேந்திர சிங் தோனியை வீரர்கள் முன்னிலை திறந்து வைக்குமாறு கேட்டுக்கொண்டாங்களாம். ஆனால் மகேந்திர சிங் தோனி தன்னடக்கத்தோடு அதை வந்து மறுத்துட்டாராம். ஏன் அப்படின்னா என்னோட சொந்த ஊரில் நானே அதை திறந்து வச்சா என்னை வந்து அதை வெளியூர்காரன் போல காட்டிடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாராம். இதனை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பெவிலியன் மாநில கிரிக்கெட் சங்க செயலாளர் ஆன தேபாஷிஷ் சக்கரவர்த்தி வந்து திறந்து வச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா மும்பை வான்கடை ஸ்டேடியத்தில் சுனில் கவாஸ்கர் ஸ்டாண்ட், சச்சின் டெண்டுல்கர் ஸ்டாண்ட், அதே போல டெல்லி ஃபெரோஸ் ஷா கோட்லா ஸ்டாண்டில் வந்து வீரேந்தர் சேவாக் பேர் வந்து பொறிக்கப்பட்டிருக்கு. அதனை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா தற்போது மகேந்திர சிங் தோனிக்கு வந்து இந்த பெருமை வந்து கிடைச்சிருக்கு. இது வந்து அவரோட ரசிகர்களை ரொம்பவே மகிழ்ச்சியில் ஆழ்த்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.